நிறைய யங்ஸ்டர்ஸ் பிளட் டொனேட் பண்ணோம், நான் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு பிளட் டொனேட் பண்ண நினைக்கிறாங்க. பட் பிஃபோர் டொனேட்டிங் பிளட் இந்த அஞ்சு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஒன், டேட்டூ. நீங்கள் வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் இப்போது டேட்டூ பண்ணியிருந்தீங்கன்னா யூஆர் நாட் ஃபிட் டு டொனேட் பிளட். பிகாஸ் டேட்டூவில் யூஸ் பண்ணுற நீடில் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதில் கண்டாமினேஷன் ஆஃப் ஹெப்படைட்டிஸ் அண்ட் ஹெச்ஐவி வைரஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஸ்டாண்டர்ட் இந்தியன் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டேட்டூ பண்ணியிருந்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணக்கூடாது. செகண்ட், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் போய் பிளட் டொனேட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பிளட் டொனேஷனுக்கு பேசிக் ரெக்குயர்மெண்ட் இஸ் அ குட் நைட் ஸ்லீப் ஆஃப் 7 to 8 hours. தேர்ட், இன்ஃபெக்ஷன்ஸ். உங்களுக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் டைஃபாய்டு வந்திருக்கு, இல்லை மலேரியா வந்திருக்கு, ஆர் வித்தின் 2 இயர்ஸ் உங்களுக்கு டிபி இன்ஃபெக்ஷன் வந்திருந்தா யூ ஆர் நாட் ஃபிட் டு டொனேட் பிளட். ஃபோர்த், ப்ரீவியஸ் சர்ஜரிஸ். உங்களுக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் ஈவன் ஒரு மைனர் சர்ஜரி ஆயிருக்கு, இல்லை அபார்ஷன் ஆயிருக்கு, ஸ்டில் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டொனேட் பிளட். ஃபிஃப்த், ஆல்கஹால் கன்சம்ஷன். நீங்கள் லாஸ்ட் 24 hoursல ஈவன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தா கூட யூ ஆர் நாட் ஃபிட் டு டொனேட் பிளட். ஸோ இந்த பிளட் டொனேஷன் பற்றி நான் சொன்ன 5 பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் ரெகுலராக பிளட் டொனேட் பண்ணுறாங்களோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.